டியூப் தமிழ் வணக்கம். இரண்டு முக்கிய மாநாடுகளினுடைய செய்திகள் கிடைத்திருக்கின்றன. முதலாவது, ரஷ்யாவின் தலைமையில் SCO மாநாடு, ஷங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் என்கின்ற இந்த மாநாட்டில் இந்தியா இணைந்திருப்பதும் இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்ன என்பதும் சிக்கல். அடுத்தது, நேட்டோவினுடைய மாநாடு நடைபெற இருக்கின்றது. அதற்கு முன்னோட்டமாக நேட்டோவினுடைய புதிய செயலர் நியமனத்திலே ஜென்ஸ் ஸ்டோல்டன்பியா இப்போதைய செயலருக்கு மேலும் ஓராண்டு காலம் பதவி நீடிக்கப்பட்டிருக்கின்றது. எப்படி வியூகம் வகுக்க போகின்றது நேட்டோ, அதற்கு எதிராக எப்படி செயற்பட போகின்றது SCO, இரண்டு முக்கிய அணிகளினுடைய செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. நேற்றும் இன்றும் ஷங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் என்று அழைக்கப்படுகின்ற SCO அமைப்பினுடைய கூட்டம் வீடியோ மூலமாக ஆரம்பித்திருக்கின்றது. அரசியல், பொருளாதாரம், பாதுகாப்பு ஆகியவற்றை உள்ளடக்கிய இந்த அமைப்பு சீனாவாலும் ரஷ்யாவாலும் 2001 உருவாக்கப்பட்டது. இந்த மாநாட்டில் சீனா, இந்தியா, ரஷ்யா ஆகிய 3 நாடுகள் இணைந்திருப்பதுதான் அமெரிக்காவிற்கு தலைவலியாக மாறியிருக்கின்றது. இந்த மாநாட்டில் இந்தியா கலந்திருப்பதானது மேற்கிற்கு நல்ல செய்தி அல்ல என்று ஐரோப்பாவில் செய்தி வெளியாகி இருக்கின்றது. இதே மாநாட்டில் ஐரோப்பாவினால் நிராகரிக்கப்பட்ட பெலாரூஸ், ஈரான் ஆகிய 2 நாடுகளுக்கும் முழுமையான அங்கத்துவம் வழங்கப்பட்டிருக்கின்றது. இதை எதிர்ப்பதற்காக ஈரான் சுட்டு வீழ்த்திய பயணிகள் விமானம் தொடர்பான வழக்கின் முக்கிய செய்தி இன்று வெளியாகி இருக்கின்றது. ஈரானுக்கு எதிராக சீனா, ரஷ்யா, இந்தியா கைகோர்த்து நிற்பதானது உக்ரைன் போரில் ஒரு பெரிய விடயம் என்று கூறுகின்றார்கள். உக்ரைன் போரில் இன்று ரஷ்யாவுக்கு ஆதரவாகத்தான் சீனா நிற்கின்றது. இந்தியா மதில் மேல் பூனையாக இருக்கின்றது. இந்த மாநாட்டின் பின்னதாக இந்தியா எதிர்நிலைப்பாடு எடுக்காது என்பதை மீண்டும் உறுதி செய்திருக்கின்றது. அதேவேளை அமெரிக்காவிற்கு இந்தியாவை அழைத்து இந்தியாவுடன் 19 வரையான ஒப்பந்தங்களை அமெரிக்கா செய்திருந்தாலும் கூட இந்தியா 2 தோணிகளில் பயணிக்கின்ற இந்த நிலையானது இந்தியா உண்மையில் எந்த தோணியில் காலை வைத்து ஏறப்போகின்றது என்கின்ற சந்தேகம் அமெரிக்காவிற்கு இருக்கத்தான் செய்கின்றது என்பதற்கு இந்த மாநாடு நல்ல உதாரணம் என்று அது கூறுகின்றது. உக்ரைன் போர் விவகாரத்தில் ஆதரவு அணிகள் சர்வதேச ரீதியாக பெரிய நாடுகளிடமிருந்து வராத பட்சத்தில் அந்த போரை நிறுத்தி ரஷ்யாவை வெளியேற்றி ஒரு முக்கியமான தீர்மானத்தை எடுப்பதற்கு இயலாத நிலை ஒன்றை உருவாக்கும் என்றே கருதப்படுகின்றது. இந்த மாநாட்டின் மூலமாக புட்டின் சொல்லி இருக்கின்ற செய்திதான் முக்கியம். நாங்கள் மூவரும் நண்பர்களாக இருக்கின்றோம் என்று கூறியிருக்கின்றார். எப்படி சவுதி அரேபியா, ஈரான் இரண்டும் மத ரீதியாக பிளவுபட்டு ஜென்ம பகைவர்களாக இருந்த நாடுகள், சீனா இருவருடனும் நண்பராக இருந்த காரணத்தினால் இருவரையும் இப்பொழுது இணைத்து பகையை முடித்திருக்கின்றது. இதனால் தான் ரஷ்யா இப்பொழுது சீனாவும் இந்தியாவும் பகைவர்கள் போல இருப்பதனால் ரஷ்யா நடுவில் நின்று இருவரையும் இணைக்கும் வேலையை பார்க்குமாக இருந்தால் சீனாவுடன் நட்பாக இருக்கின்ற இந்தியாவினுடைய போக்கு ரஷ்யாவையும் நட்பாக கொள்ளுமாக இருந்தால் அமெரிக்காவும் ஐரோப்பாவும் இந்தியாவிற்கு லாபமா என்று இந்தியா சிந்திக்கக்கூடிய அளவிற்கு இந்த விவகாரத்தினுடைய காய் நகர்த்தல் இருப்பதனால் தான் நாங்கள் மூவரும் நண்பர்கள் என்று ரஷ்ய அதிபர் கோடிட்டு இருக்கின்றார். ஐரோப்பாவினாலும் அமெரிக்காவினாலும் ரஷ்யா மீது போடப்பட்ட தடைகளினால் இனி பயனே இல்லை என்று அவர் கூறியிருக்கின்றார். மேற்கினுடைய சந்தையை நாங்கள் இழந்து போனாலும் அதைவிட சிறந்த சரியான சந்தை மாற்றீடுகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன என்று அவர் கூறியிருக்கின்றார். அதாவது சீனாவை விட அதிக சனத்தொகை உள்ள இந்தியாவினுடைய வர்த்தகம் ரஷ்யாவிற்கு இந்த இடைவெளியை நிரவல் செய்ய போதியதாக இருக்கும். ரஷ்யா, சீனா, இந்தியா இணைந்திருப்பது அமெரிக்காவிற்கும் ஐரோப்பாவிற்கும் நல்லது அல்ல என்றும் அந்த கட்டுரை குறிப்பிடுகின்றது. இதற்கிடையில் நேட்டோ அமைப்பிற்கு புதிய ஒருவரை செயலராக நியமித்தால் இப்போதிருக்கும் உக்ரைன் பிரச்சனையும் சர்வதேச பிரச்சனையிலும் அவர் நேட்டோ அமைப்பை பழகி சர்வதேச பிரச்சனைகளை பழகி சர்வதேச விவகாரம் ஒன்றை கையாள்வதற்கு காலமாகிவிடும் என்பதனால் இப்போதிருக்கின்ற நேட்டோவினுடைய செயலர் ஜென்ஸ் ஸ்டோல்டன்பியா எதிர்வரும் 2024 அக்டோபர் 1 வரை பதவி நீட்டிப்பு செய்யப்படுகின்றார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதை அவரும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்.
இருக்கிறார். இது எதிர்வரும் 11-12 லித்துவேனியா நாட்டில் நடைபெற இருக்கின்ற நேட்டோ மாநாட்டில் உறுதி செய்யப்படும். இது பற்றி டென்மார்க் தலைநகர் பல்கலைக்கழகத்தினுடைய அரசு அறிவியல் பேராசிரியர் மைக்கேல் வில்பு ராஸ்முசன் கூறுகின்ற பொழுது, உலகின் சக்தி மிக்க தலைவர்கள் அதி உயர் படை ஜெனரல்களை கையாள வேண்டிய இந்த பதவியில் இப்போதிருக்கின்ற உலக நெருப்பு சூழ்நிலையில் இவரே தொடர்வது சரியான முடிவு என்றும், இது மிகவும் ஆபத்தான காலம், பதவியில் கற்று தேற வேண்டிய ஒருவரை நியமிப்பதை விட கற்று தேறி அனுபவம் பெற்றவரை நியமிப்பது சரியானது என்று தெரிவிக்கின்றார். புதுமுகத்தை நியமித்து வேடிக்கை காட்டுவதல்ல, அனுபவமும் திறமையும் மிக்கவரே இப்போது தேவை. இவர் பதவியில் நீடிப்பது நேட்டோ எடுத்திருக்கின்ற சிறந்த முடிவு என்றும், அங்கத்துவ நாடுகளும் இதுவே சரியான முடிவென்று ஏற்றுக்கொள்ளும் என்றும் அவர் கூறுகின்றார். இவருடைய பதவிக்கு மாற்றாக இன்னொருவரை போடலாம் என்றால் கிடையாது, இவருக்கு இணை இவர்தான் என்கின்ற அளவிற்கு செயற்பட்டிருக்கின்றார். இவர் முன்னர் நோர்வே நாட்டினுடைய ஸ்டேட்ஸ் மினிஸ்டராக இருந்தவர். 2014 இந்த பதவியில் இருக்கின்றார். இவர் முன்னரும் ஒரு தடவை பதவி நீட்டிப்பு செய்து இப்பதவியில் தொடர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரிடம் இருக்கின்ற திறமைதான் என்ன? இவருடைய காலத்தில் நேட்டோ அமைப்பு தன்னை நோக்கி எதிர்வந்த பிரச்சனைகளில் எவ்வளவு தூரம் வெற்றி பெற்றிருக்கின்றது என்ற விவகாரத்தை மைக்கேல் வில்பு ராஸ்முசன் சரியான முறையில் ஆய்வு செய்தாரா என்பது தெரியவில்லை. ஏனெனில் உக்ரைன் போரில் நேட்டோவினுடைய வியூகங்கள் போதியளவு வெற்றியை தரவில்லை, அதற்கு இவர் பொறுப்பா என்பது குறித்த ஒரு பார்வையும் இருக்கத்தான் செய்கின்றது. உக்ரைனில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போர் இவர் இருப்பதனால் முடியும் என்பது அல்ல, அது மேலும் பல ஆண்டுகள் தொடரப்போகின்ற ஒரு போர் தான். எனவே இவரே அதுவரை தொடர வேண்டும் என்பதில்லை, புதியவர் ஒருவர் வரத்தான் வேண்டும் என்றும் கூறுகின்றார். புதிய ஒருவரை நியமிப்பதற்கு நேட்டோவில் இருக்கின்ற 31 நாடுகளும் தகுதியற்ற நாடுகளாக போய்விடக் கூடாது என்பது இவருடைய கருத்து. ஐரோப்பாவின் உயர் பதவிகளில் மிக மிக உச்சமான பதவி இந்த நேட்டோ செயலர் பதவி. இத்தகைய அதி உயர் பதவிகளுக்கு ஒரு சொலிடாரிட்டி முறை ஒன்றை அறிமுகம் செய்ய வேண்டும் என்று அவர் கூறியிருக்கின்றார். அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தலைமை பதவியை ஐரோப்பிய ஒன்றிய அங்கத்துவ நாடுகளுக்கு 6 காலத்திற்கு ஒரு தடவை மாறிக்கொண்டே இருக்கும். இப்பொழுது ஸ்பேனிய நாடு தலைமைத்துவத்திற்கு வந்திருக்கின்றது. இது டிசம்பர் வரை தலைவராக இருக்கும். அதுபோன்ற ஒரு புதிய ஏற்பாடு வேண்டும் என்று இவர் குறிப்பிடுகின்றார். நேட்டோ அமைப்பிற்கு எதிராக பல்வேறு கிளை அமைப்புகளை உருவாக்கி அவற்றை பலப்படுத்துவதற்கு சீனாவும் ரஷ்யாவும் பலமாக முயன்று வருகின்றன. அதில் ஒன்று பிரிக்ஸ் அமைப்பு, அதில் அடுத்தது சங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் என்கின்ற இந்த அமைப்பாகும். இப்படி பல கிளை அமைப்புகளை உருவாக்கி அவற்றை ஒன்றிணைப்பதன் மூலமாக நேட்டோவிற்கும் அமெரிக்க அணிக்கும் சரியான ஒரு எதிரணியை சீனா உருவாக்கிவிட முயற்சி எடுக்கின்றதா என்பது கேள்வியாக இருக்கின்றது. இதற்கு பதிலாக நேட்டோ என்ன செய்ய போகின்றது என்பது சவாலாக இருக்கின்றது. 2 கருமேகங்கள் இரு திக்குகளிலும் திரண்டு கொண்டிருக்கின்றன, எப்போது மோதப்போகின்றன என்பதுதான் கேள்வி. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.